நாம் பல காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு குறைவும் ஏற்படாது. எந்த சூழ்நிலைக்குள்ளே நாம் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் என் கூட இருங்கப்பா. எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் நம்பினவங்கெல்லாம் என்னை தள்ளி விட்டுட்டாங்க, நான் நம்பி இருந்த என்னுடைய குடும்பம் என்னை தனிமைப்படுத்தி விட்டது, நான் நம்பி இருந்த என் கணவர் என்னை கைவிட்டு விட்டார், நான் நம்பி இருந்த என் மனைவி என்னை ஒரு சந்தேகத்தோடு பார்க்கின்றாள், நான் நம்பி இருந்த என்னுடைய டீம் மெம்பர்ஸ் என்னை விட்டுட்டு தூர போயிட்டாங்க, நான் யாரையோ நம்பி இருந்தேன் அவங்க என்னை தள்ளி குடியில் போட்டுட்டாங்க, நான் செய்யாத தவறுக்கு நான் இன்றைக்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வோமேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தெரிந்து கொண்டவர் நான், உன் தாயின் வயிற்றிலே பெயர் சொல்லி அழைத்து உன்னை பிரித்தெடுத்தவன் நான், நான் உனக்கென்று ஒரு காரியத்தை வச்சிருக்கேன், ஆனால் நீ அதற்கு தயாராவதற்காக இவ்வளவு கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். அது இம்மையிலே இருக்கின்ற ஒரு இலக்கை நோக்கி மாத்திரமல்ல, மறுமையிலே நமக்கு இருக்கின்ற நித்திய ஜீவனுக்கு தயாராகவும் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராயிருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை போராட்டங்களையும் நாங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அவங்க சின்ன வயசில் அவங்க கனவு கண்டான்னு ஓடி வந்து அண்ணன்மார்கிட்ட சொல்லும்போது, இவமானா பெரிய கனவு வச்சுட்டு அப்படின்னு சொல்லி ஏளனமாய் தள்ளப்பட்டவன், அவன் அப்பாவோட பேச்சை கேட்டு அண்ணன்மாரை பார்க்க போனவனை அவனை குழியில் போட்டு அவனை விற்று அவனை தள்ளி வைத்த ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டம். அவர்களோ தீமைக்கென்று செய்தார்கள், கர்த்தர் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றிவிட்டார் என்று ஆதியாகமம் 50:20 பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. அப்போ இவ்வளவு பாடுகள், இதெல்லாம் முடிந்து அரண்மனையிலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது போட்டிஃபர் இடத்திலே மாட்டி செய்யாத தப்புக்கு அவன் சிறைச்சாலைக்கு போகின்றான். அவன் சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது கூட அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அவன் சிறைச்சாலையில் இருக்கும் போது கூட, ஈவன் வென் ஹி வாஸ் புட் இன் பிரிசன், ஹி வாஸ் ஐசோலேட்டட், அவன் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். நான் எனக்கு இதெல்லாம் இல்லையே, நான் எப்படி இருந்த வாழ்க்கை இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது கூட உண்மையோடு இருக்கிறோம் பாருங்க, அப்போ கடவுள் உயர்த்துகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 39:23, கர்த்தர் அவனோடே இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. நீங்க எந்த இடத்துல உங்களை வச்சிருக்காரோ அங்க ஒரு லீடர் இருக்கார் பாருங்க, அந்த லீடர் கூட உங்க மீது ஒரு கேள்வியை கேட்காத அளவுக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்கின்றார். இந்த 39 முழுவதுமாய் நாம படிக்கும்போது அதுல கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையில போனாலும் நீங்கள் என்னோடு கூட இருக்கும்பொழுது நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், என்னை ஏற்ற காலத்திலே நீங்கள் உயர்த்துவீங்கன்னு சொல்லி, என்னை ஏற்ற காலத்திலே நீங்கள் விடுதலை செய்வீங்க, என்னை ஏற்ற காலத்திலே என்னை யாரெல்லாம் தள்ளினார்களோ அவர்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களே, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களே, என்னை யாரெல்லாம் ஏளனமாக நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்பாக என் தலையை என் குடும்பத்தின் தலையை உயர்த்த போகிறேன் என்று சொன்னீரே, அதற்கு நன்றி என்று சொல்லி கர்த்தாவே நீர் என்னோடு இருமென்று இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.